வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்மளுடைய ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவிக்கான நிறைய வழிபாட்டு முறைகளை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலை இப்போதான் நீங்க முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுபகிருத வருடம், மார்கழி மாதம், தை பிறக்க போது. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி தேதியில் பஞ்சமி தேவியை வழிபடுறவங்க தவறாமல் இந்த பொருளை கொண்டு சுற்றி போடணும். ஒவ்வொரு மாதமும் சுற்றி போடணும். நம்மளுடைய சேனலை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. எப்போவுமே வந்து சாமிக்கு வழிபாடெல்லாம் செய்து முடித்த உடனே முறையாக சுற்றி போட்டோம் அப்படின்னா தான் முழு பலனும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 11/1/2023, 12/1/2023 இந்த ரெண்டு நாளில் நீங்கள் என்னைக்கு வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை நான் ரெண்டு நாளுமே வழிபாடு செய்வேங்க அப்போனாலும் சரிங்க, தவறாமல் சுற்றி போடுங்க. மிக எளிமையான விஷயந்தான். ஒரு கை அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க. எப்போவுமே திருஷ்டி சுற்றுறது அப்படின்னா இடது கையில் சுற்றுவோம். சாமிக்கு சுற்றும்போது முதல் குறிப்பு இடது கையில் சுற்றக்கூடாது. ரெண்டாவது, இடமிருந்து விடம் வலமிருந்து இடம் இப்படிலாம் சுற்றுவோம், அப்படிலாம் சாமிக்கு சுற்றக்கூடாது. வலமிருந்து இடம் மட்டும்தான் சுற்றணும். 3 அல்லது 5 அல்லது 9 முறை சுற்றணும். சுற்றிட்டு ஒரு கையளவு கல்லூப்பு எடுத்துகிட்டு போங்க. வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கை கல்லூப்பு எடுத்துகிட்டு போய் நல்லா வாராகி தேவியை சுற்றிட்டு அதை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தண்ணி வந்து டம்ளர் ஃபுல்லாக இருக்கணும். சொம்பாக இருந்துச்சுன்னா சொம்பு ஃபுல்லாக தண்ணி இருக்கணும். அதுக்குள்ளே போட்டு பூஜை அறையில் வாராகி தேவி முன்னாடியே வச்சுருங்க. மறுநாள் காலை எழுந்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்து வீட்டை ஃபுல்லாக சுற்றி தெளிச்சு விடுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை சக்தியெல்லாம் சீக்கிரமாக வெளியில் போயிடும். வீடு ஃபுல்லாக நேர்மறை ஆற்றல் சக்தி நிறைந்து நிற்கும். வாராகி தேவியோட அருளும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். சென்ற மாதம் நான் இன்னொரு முறை சொல்கிறேன், சென்ற மாதம் சொன்ன முறை வேறு, இந்த முறை வேறு. சென்ற மாதம் வந்து திரு சுற்றி போட சொல்லியிருந்தேன், இந்த மாதம் வந்து கல்லூப்பு சுற்றி போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீடு ஃபுல்லாக லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் இல்லமெங்கும் நிச்சயம் பொங்கும். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நான் எளிமையான பரிகாரத்தை மட்டும்தான் போடுறேன். எளிமையாக இருந்தாலும் பாருங்கள், தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், கைமேல் நிச்சயமாக பலன் கொடுக்கும். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும். நல்லதே நடக்கும். தொடர்ந்து வாராகி தேவியை வழிபடுங்கள்.